ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ் அவங்க பிரதீப். நம்ம சேனல் பழக்கமாக ஏர்னிங் ஆப்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். சார், அந்த வீட்டில் புதுசாக லான்ச் இருக்க பிக் பேஸா அப்படிங்கிற இந்த அப்போ பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இது ஒரு லைஃப் டைம் ஆப், ஓகேங்களா சார்? அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன மாதிரி ஏர்ன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கேம் சின்ன சின்னதாக கொடுத்துருப்பாங்க. அந்த கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுற மூலமாக தான் நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் புதுசாக லான்ச் இருக்குங்கனால நிறைய பிளேயர்ஸ் வந்து இல்லை. ஸோ நீங்கள் ஈஸியாகவே டக்கு டக்குன்னு எல்லா கேம்லேயும் வின் பண்ண முடியுது. ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து சீக்கிரமாக ஏர்ன் பண்ணிக்கோங்க, ஓகேவா? தென் அது மட்டும் இல்லாமல் சைன் அப் போனஸாக உங்களுக்கு வந்து 10 ரூபா கிடைக்கும். தென் அது மட்டும் இல்லாமல் 100 காயின்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுவும் தனியாக கிடைக்கும். இந்த அமௌண்ட்டை வச்சு தென் அதுக்கப்புறம் அந்த காயின்ஸ் வச்சு நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். அது போக நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து 3 ரூபா வந்து கேஷ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து கேம் வந்து ப்ளே பண்ணுவீங்க. அந்த கேமில் வின் பண்ணுற அமௌண்ட் எல்லாமே நீங்கள் வந்து பேமெண்ட் எடுத்துக்கலாம். மினிமம் ரேடம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேறு 50 ரூபா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 50 ரூபா வந்தோடனே நீங்கள் பேடிஎம்மில் இன்ஸ்டான பேமெண்ட் வந்து எடுத்துக்க முடியும், ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த ஆப் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்துருக்கக்கூடிய கேமிங் ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினி ஜாய், அப்புறம் வந்து ஜோபி கோல்ட், அப்புறம் வந்து கேம் சாம், ஃபேன் மச்சோ, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாண்டாக உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயே டக்கு டக்குன்னு வித்ரா கொடுத்த அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்துடும். ஸோ அதே சேம் தான் இதுவும், ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பை டவுன்லோட் பண்ணுறக்கான லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணணும் உங்களோட ப்ரௌசரில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டவுன்லோட் நோ அப்படிங்கிற பட்டனை 2 டைம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ இந்த கேமிங் ஆப் எல்லாமே ஏபிகே தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ அது உங்களுக்கு தெரியும், யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏபிகே டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி டவுன்லோட் ஆயிடுச்சுருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் வரும். ஸோ இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ரெஜிஸ்டர் பேஜ் ஃபஸ்ட் எடுத்துன்னு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? பேடிஎம் நம்பர் என்டர் பண்ணிட்டு கீழே சப்மிட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குல்லையே, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி இதில் என்டர் பண்ணி லாகின் கொடுத்துக்கோங்க. ஸோ லாகின் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து டெய்லி வந்து ஒரு ஸ்பின் வந்து கொடுக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பின்லேயே பாருங்கள், உங்களுக்கு வந்து 50 காயின்ஸு, அதுக்கப்புறம் 1 ரூபா, ஸோ 5 ரூபா அந்த மாதிரி கேஷ் போனஸும் கிடைக்கும், அவன் காயின்ஸும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. காயின்ஸ் வச்சு நம்ம ப்ளே பண்ணிக்கலாம், கேஷ் வச்சும் ப்ளே பண்ணிக்கலாம். ஸ்பின் டு வின் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்பின் பண்ணதுக்கு எனக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபா கிடச்சிது. ஸோ இதையும் நான் வந்து ரிசீவ் கொடுத்துட்டேன், ஓகே அப்படின்னு. தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி செக்கின்னு, அதாவது இந்த டைமிங்குள்ளே நம்ம உள்ளே வரோம் அப்படின்னா அதுக்கு வந்து காயின்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த டைமிங்க்கு உள்ளே வரும்போது ஸோ இதையும் நம்ம வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ அதையும் நான் வந்து கிளைம் பண்ணியாச்சு. ஸோ உள்ளே வந்தோடனே வேலெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னா 100 காயின்ஸ் வந்து சைன் அப் போனஸ் கொடுத்துருப்பாங்க, 10 ரூபா வந்து சைன் அப் போனஸ் கொடுத்துருப்பாங்க, இது வந்து கிடச்சிருக்கும். அது போக நம்ம இப்போ ஸ்பின்ல வின் பண்ணதெல்லாம் பேஜ் வந்து நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், பேஜ் வந்து நான் ரிஃப்ரெஷ் பண்ண உடனே 11 ரூபா, இங்கே வந்து அந்த 105 காயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த அமௌண்ட் எல்லாமே, ஓகேங்களா, உங்களுக்கு வந்து உங்களோட ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட்டில் அந்த ப்ரொஃபைலுக்கு போய்க்கோங்க. ப்ரொஃபைல் போனோடனே பார்த்திங்க அப்படின்னா உங்களோட வேலெட் ரிவார்டு அப்படின்னு சொல்லி போட்டு தான் அந்த 11 ரூபா அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அமௌண்ட் வந்து ரிவார்டு அப்படின்னு இருக்கும். இந்த அமௌண்ட்டை நீங்கள் வித்ரா எடுக்க முடியாது. ஸோ இது மூலமாக நீங்கள் ப்ளே பண்ணுற அமௌண்ட் வந்து ப்ளே பண்ணி வின் பண்ணுற அமௌண்ட் இந்த இடத்துல இருக்கிறத மட்டும் தான் நீங்கள் வந்து வித்ரா எடுத்துக்க முடியும், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த காயின்ஸ் வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி அமௌண்ட்டும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த காயின்ஸ் வச்சு ப்ளே பண்ணி வின் பண்ணுற அமௌண்ட்டும் உங்களுக்கு வந்து வின்னிங்கில் தான் ஆட் ஆகும், அதையும் நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்து வந்தோடனே இந்த பேஜில் என்ன பண்ணோம்னா இங்கே வந்து பாருங்கள் ஒரு எடிட் சிம்பிள் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணணும் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் வரும். ஸோ இதில் உங்களோட ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இதில் வந்து உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துட்டு கீழே வந்து சப்மிட் இந்த பட்டன் எனபிள் ஆகும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எனபிள் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு அமௌண்ட் எதுவும் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட் கேஷ்ன்னு இருக்கு இல்லையா, இது மூலியமாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 100% கேஷ்பேக் கொடுக்குறாங்க. கேஷ்பேக்னால் உங்களோட வேலெட்டுக்கு இல்லை, அதாவது பேடிஎம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து 50 ரூபா ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா டெபாசிட்டில் ஒரு 50 ரூபா கிடைக்கும். இதை வச்சு நீங்கள் கேம் ப்ளே பண்ணி தான் வின் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ரிவார்டில் ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணி வின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஸோ 100% கேஷ்பேக்னோடனே பேடிஎம் கவர்மெண்ட் யாரும் வந்து டெபாசிட் பண்ணிட வேண்டாம், நான் சொல்கிறது இதுதான். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஏர்ன் மோர் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ரெஃபர் லிங்க் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரெஃபரிங் லிங்க் மூலமா யார் வந்து ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒரு 3 ரூபா கேஷ் வந்து கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இதுதான் ரெஃபர் கமிஷன். ஸோ ஓகே, இப்போ வந்து செல்ஃப் ஏர்னிங் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வந்து இந்த ரிவார்டு அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்கிறோம். செல்ஃப் ஏர்னிங் 10 ரூபா, அது போக ஒவ்வொரு ஃப்ரெண்டை வந்து ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 3 ரூபா கிடைக்கும். அந்த மாதிரி 3 ரூபா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாமே ரிவார்டில் வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த ரிவார்டை வச்சும் இந்த காயின்ஸ் வச்சும் நம்ம வந்து அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல ஹோம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மாதிரி கான்டெஸ்ட் வந்து போயிட்டுருக்கும். ஸோ இந்த ஸ்க்ரீனை சைடில் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எந்த கேம்ஸ் வேணால் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7-8 கேம்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ போக போக இன்னும் நிறைய கேம்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், 20 ரூபா இதில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து எனக்கு எப்படி 117 ரூபா வந்துச்சு அப்படின்னா, நான் வந்து 50 ரூபா ஆட் பண்ணி பார்த்தா அந்த கேஷ்பேக் உங்களுக்கு வந்து ரியலாக கொடுக்குறாங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக. ஸோ அப்போ
அப்போ வந்து ஆட் பண்ணும்போது எனக்கு அதெல்லாம் 50 ரூபா, அதுக்கப்புறம் ரிவார்டு 50 ரூபா வந்தது, அதுதான் அந்த 117 ஓகேங்களா. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெஃபர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளே பண்ணுறது இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஜஸ்ட் ஜாயின் பண்ணணும், டீட்டெயில் மட்டும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இதில் வந்து டோட்டலாக ஒரு 10 பிளேயர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து பாருங்கள் 10 பிளேயர்ஸாக விளையாட முடியும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. 10 பிளேயர்ஸுக்குமே அவங்க வந்து ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்களுக்கு பாருங்கள் 30 ரூபா, செகண்ட்லேருந்து ஃபோர்த்து வரைக்கும் எடுக்கிறவங்களுக்கு 25 ரூபா, ஸோ 6-7 எடுக்கிறவங்களுக்குலாம் 10 ரூபா, அப்புறம் 8வது 9வது 10வது அந்த 3 ரேங்க் எடுக்கிறவங்களுக்கு மட்டும் 5 ரூபா அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து வின் பண்ணிக்க முடியும், கண்டிப்பாக ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு தெரியும், வின்னிங் அமௌண்ட்டு. ஸோ அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக இருக்காமல் நீங்கள் அதிகப்படுத்திக்கணும், இவ்வளோதான் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கேம் வந்து நம்ம ப்ளே பண்ணியே பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு காயின்ஸ் மூலியமாக நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறது இருக்கும். பட் இந்த காயின்ஸ் கேம் போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டன்டாக அது வந்து ஃபில் எல்லாமே வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ சீக்கிரமாக அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது காயின்ஸ் கட்டி ப்ளே பண்ணுறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் தான் உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ ப்ளே அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ 50 காயின்ஸ் வந்து இதுக்கு வந்து நம்ம பே பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து உள்ளே போயிட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேப் டூ ப்ளே ரொம்பவே சாதாரணமான கேமாக தான் இருக்கும். ஸோ கரெக்டாக அந்த ப்ராக்கெட்டில் வந்து நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக ஒவ்வொரு டைம் போடும்போது உங்களுக்கு வந்து 2 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக எடுக்கிறீங்களோ அப்போ வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒர்க்காக நீங்கள் விட்டிங்க அப்படின்னா ஒரு லைஃப் வந்து மைனஸ் ஆகும் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இப்போ வந்து நான் சும்மா டம்மியாக தான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ ஈஸியாகவே இது வந்து விளையாண்டுக்க முடியும். ஸோ 4 பாயிண்ட் தான் நான் எடுத்திருக்கேன், 3 லைஃப் வந்து எனக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இதை வந்து ஒர்க்காக நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அன்லிமிட்டடாக எவ்வளோ டைம் வேணாலும் ப்ளே பண்ணிக்கலாம். பாருங்கள் 50 காயின்ஸ் வந்து நான் பெட்டு கட்டி உள்ளே வந்தேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 ரூபா வந்து வின் பண்ணிடலாம் இந்த கான்டெஸ்ட் முடியும் போது அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்காங்க. எப்படி 1 ரூபா அப்படின்னா இதில் 75 பிளேயர் தான் ஜாயின் பண்ண முடியும். 75 பிளேயருக்குமே வின்னிங் அமௌண்ட் உண்டு. அதாவது லாஸ்ட்டில் ஒரு 50ல் இருந்து 75 வரைக்கும் பார்த்திங்கன்னா 1 ரூபா கொடுப்பாங்க. ஸோ ரிமைனிங் இருக்கவங்களுக்கு 2 ரூபா 3 ரூபா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து போய்கிட்டு இருக்கும் ஓகேங்களா. இதில் வந்து ப்ளே எங்கன்னு அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இந்த டைமிங் முடிகிற வரைக்கும் நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் எத்தனை டைம் வேணாலும் ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து வின்னிங் அமௌண்ட் அதிகமாக எடுக்கிற வரைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வின் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லி இந்த லீடர் போர்டு இதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இன்றைக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்காங்க எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து தெரியும். எஸ்டர்டே அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அப்போ எவ்வளோ வரைக்கும் எல்லோரும் ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியும். ஏன் அப்படின்னா இதில் வந்து பிளேயர்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்காங்க. ஏன்னா இப்போ தான் ஆப் வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் இந்த அமௌண்ட் கட்டி ப்ளே பண்ணுறதுல கூட பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக டக்கு டக்குன்னு வின் பண்ணிக்க முடியும் நிறையா அமௌண்ட்டு. ஏன்னா கேமும் எல்லாமே ரொம்ப ரொம்ப சாதாரண கேமாக தான் இருக்குது. ஸோ ஈஸியாக வின் பண்ணலாம் ஓகேவா. ஸோ யாரும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் எப்படி பேமெண்ட் எடுக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கே வந்துக்கோங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வித்ரா அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே நீங்கள் வந்து இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து அமௌண்ட் என்டர் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் அமௌண்ட் என்டர் பண்ணி வித்ரா பண்ணிக்கலாம். மினிமம் வித்ரா அமௌண்ட் வந்து 50 ரூபா, அதுவே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்குள்ள நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு பேமெண்ட் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்த நாள் 100 ரூபாய்க்கு மேலே எடுக்கணும்னா அடுத்த நாள் மறுபடியும் அமௌண்ட் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். சப்மிட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பேடிஎம்ல அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்பும் ஒரு ட்ரஸ்டடான ஆப் தான், யாரும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இதை பற்றின அப்டேட் வந்து கூடிய சீக்கிரத்தில் பார்க்கலாம், இதோட பேமெண்ட் ப்ரூஃபும் பார்த்துடலாம் ஓகேங்களா. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே கரெக்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.